நான் இல்ல எஜமா நம்புங்க, நான் இல்ல. ஓ சாமி, நான் இல்ல சாமி, நான் இல்ல. ஏன் இத்தனை வாட்டி சொல்றேன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும், ஆனா சில பேர் கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம ஸ்டைல் இத்தனை ஒரு விஷயம் லீடு கொடுத்து ஆரம்பிக்கிறது. எஸ் 1974 ஜூன் 7 த கிரேட் இயக்குநர் சீக்கிரம் கே பாலச்சந்தர் அவர்கள் வழங்கிய நான் அவன் இல்லை ரிலீஸ் ஆன நாள். இந்த நாள் மறக்க முடியாத தமிழ் சினிமாவில் மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான நாள் சொல்லப்போனால். இது வந்து 1960 மராத்தியில் ஒரு நாடகமாக டூ மீ லவ் ஹச் அப்படின்ற ஒரு மேடை நாடகமாக வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதனுடைய தழுவி எடுத்த படம். அதாவது ஒருத்தர் 9 வேடங்களில் தன் பேரை மாற்றி மைனர் பொண்ணுங்களை, மைனர் அதாவது காதல் கல்யாண மன்னன் மோசடி மன்னன் சொல்லுவோம் இல்லையா, திருமணம் தப்பு தப்பாக சொல்லி ஏமாத்துறது, இருக்கிற நகையை பணத்தை கொள்ள அடிச்சிருக்கு. அப்போ பாருங்க 1962 இந்த விஷயம், அதுக்கு ஒரு கதாபாத்திரம், இத்தனை வேஷம் போட்டு இத்தனை பொண்ணுகளை ஏமாத்தின கதை தான் இந்த கதை. இதை தமிழில் சிறப்பாக பண்ணார் இயக்குனர் சிகரம். அந்த படம் தான் முக்கியமாக இன்னொரு தகவல் பதிவு செய்ய வேண்டியது, காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் தயாரித்த ஒரே ஒரு படம் தான். இதுக்கப்புறம் படம் பண்ணலை, அதுக்கு இன்னொரு படலை, அது அப்படியே ரெக்கார்டில் வச்சுட்டு இந்த ஒரு படம் போதுன்ற மாதிரி. அதுக்கு எவ்வளோ காரணம் இருக்கா நமக்கு அந்த விஷயம் இப்போ தேவையில்லை. அப்புறம் முடிஞ்சால் தகவல் தெரிஞ்சால் பேசுவோம், அதில் தனியாக தயாரிப்புன்னு பேசும்போது இந்த படத்துக்கு வருவோம். நான் அவன் இல்லை டைட்டில் பாருங்கள் எப்படி ஒரு நான் அவன் இல்லை அழகான ஒரு, அதாவது நெகட்டிவ்னு சொல்லலாம் பாசிட்டிவ்னு சொல்லலாம், நான் அவன் இல்லைப்பா என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் வேற இவன் வேறன்றது அழகாக ஒரு கேட்ச் பண்ணி ஒரு டைலாக் எடுத்து அழகாக டைட்டில் வச்சு அற்புதமாக கொடுத்த படம். இதில் கௌரவ தோற்றமாக சிறப்பாக லட்சுமி அவர்களும் இன்னும் சில நடிகர்கள் சொல்லுவாங்க. முக்கியமாக லட்சுமி கதாபாத்திரம் படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெற்றிருக்கு. ஏன்னா படத்தில் வழக்கு விசாரணை நடக்கும்போது ஜட்ஜி நீதிபதி பூர்ண விஸ்வநாதன், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய படங்களில் ஏகுண்ட சேகர படத்தில் ஆஸ்தான நடிகர் மாதிரி பூர்ண விஸ்வநாதன் கண்டிப்பாக இடம்பெறுவார். அப்படி அவர் நீதிபதியாக இடம்பெற்ற படம் இது. அந்த அவருடைய டாக்டர் லட்சுமி அவங்க ஒரு படத்தில் இன்னொரு கனெக்ஷன் இருக்கும், கனெக்ட் அதாவது சம்மந்தமாக கதையோட்டத்தில் அதுவும் நம்ம பேசுவோம். முதல் சீனே படத்தில் சேசிங்கில் தான் ஆரம்பிக்கும். ஒருத்தர் ஓடி வருவார் வேகமாக, பின்னால் ஜீப் வரும், போலீஸ் வருத்துற மாதிரி நமக்கு அண்டர்ஸ்டூட் ஆகிடும். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பள்ளத்தில் விழுவார், அப்படியே கதை ஓப்பன் ஆகும். முக்கியமான இந்த வழக்கு இந்த விஷயம் வழக்கு கோர்ட்டில் வரும்போது எல்லாருமே ஆர்வமாக பார்ப்பாங்க இல்லையா, எல்லோரும் உற்று நோக்குவாங்க. சின்ன செட்டு தான், அதுவே பிரம்மாண்டமாக அந்த காலத்திலே கருப்பு வெள்ளை படத்தில் இப்போ சூப்பராக கொடுத்துருக்காங்க. கவியரசு கண்ணதாசன் அவங்க எல்லா படமும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதிக நிமிடங்கள் ஓடுற பாட்டு நம்ம நிறைய ரிசர்ச் எடுப்போங்களா, அப்படி வந்து இந்த பாட்டு வந்து அதிக நிமிடங்கள் ஓடிய பாட்டு. ராதா காதல் வராதா, ராதா காதல் வராதா. நான் சுமாராக வழக்கம் போல பாடினேன். எஸ்பிபி சார் சூப்பராக பாடியிருப்பார் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு. அவருக்கும் ஒரு கனெக்ஷன் அந்த பாட்டுக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ட் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு பாட்டு அதாவது பாடின பாட்டு ஒன்று பதிவு பண்ணது இந்த மாதிரி ரிலீஸ் ஆனது இந்த படம் தான். அந்த பாட்டு எஸ்பிபி சாருக்கு தான் அவர் பாடின பாட்டு, ஜெமினி சாருக்கு பாட்டு இப்படி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது ஒரு விஷயம், அது ஒரு வரலாறு இருக்கு இல்லையா. சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். சாந்தி நிலையம் படத்தில் அற்புதமான பாட்டு. நான் அவன் இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றலை, ஏன்னா கண்டினியூட்டி சும்மா நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா. ஒவ்வொரு கேரக்டராக மாறும்போது ஒரு ட்ரெஸ்ஸில் வருவார் அந்த விஷயத்த சொன்னோம், அதில் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. நான் சுமார் ஷர்ட்டு மட்டும் மாற்றிருக்கேன். அடுத்த கேரக்டர் முக்கியமாக அந்த நம்ம பாட்டு சொன்னோம் இல்லையா, ராத காதல் வரதா பாட்டு, 6:17 ஓடுற பாட்டு. ஆனால் யாருக்குமே இந்த பாட்டு சலிக்காது. திருப்பி திருப்பி ஒன்ஸ் மோர் கேப் இப்போ சொல்கிறேன், அப்போ வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஆடியோவில் ரெக்கார்டு வலைத்தளங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. எப்போவாது விவித்த பாருதில் ரேர் தான், ரொம்ப ஏன் காரணம் தெரியல, நாங்களாம் விரும்பி கேட்டிருக்கோம் அப்போலாம், இப்போ வந்து ரொம்ப ரேரு. இப்போ நீங்கள் இந்த பாட்டு இனிமேல் விரும்பி கேளுங்க, கண்டிப்பாக ரிலே பண்ணுறாங்க, இல்லை தேடி பாருங்கள். ராதா காதல் வராதா பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒவ்வொரு வரியும் இருக்கும். அடுத்து இன்னொரு பாட்டை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஓணம் பண்டிகை வந்தால் ஒவ்வொரு பாட்டு ஸ்பெஷலாக போடுறோம் இல்லையா, போடுறாங்க நம்ம கேட்குறோம், நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறோம் போடுறோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு மகிழ்ச்சியாக சொன்னேன். சினிமாவில் ஒரு தொடர்பு, பாட்டுக்கு ஒரு தொடர்பு, இசை ரசிகன் பாடல்கள் ரசிகன் காரத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா மந்தார மலரே அந்த பாட்டு ஆரம்பிக்கிற விஷயமும் அந்த மலையாள அந்த ஒரு ஸ்டைலுக்கு ஆரம்பித்து அந்த படம் அந்த காட்சிகள் வந்து உங்கள் பார்த்தோன்னு சினிமா ரசிகர்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். பார்க்காதவங்க சொல்கிறேன், அந்த ரம்மியும் சொல்லுவோம்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லையும் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாருக்கு இயக்குனர் சீக்கிரம். இந்த பாட்டு எப்படி கொடுக்கணும், பாட்டு இட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பி ஜெயச்சந்திரன் சார் சூப்பராக பாடியிருப்பார். தமிழ் வரிகளில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுத்தாலுமே எழுப்பார், மலையாளத்தில் அந்த பாடகர் ஒருத்தர் எழுதியிருக்காரு அழகாக. இந்த பாட்டு சூப்பர் ஹிட்டு. மற்றபடி வந்து எங்கிருந்தோ வந்தாலும் ஒரு பாட்டு, அப்புறம் ராணி சின்ன அப்படின்னு ஒரு பாட்டு, முக்கியமாக இன்னொரு இங்கே தான் அப்படின்னு இங்கே நான் ஒரு பாட்டு, எல்லாமே சூப்பராக கரெக்டாக கேட்ச் வர இடத்துல இருக்கும். பாட்டு எல்லாமே பேசப்பட்டது. இந்த ரெண்டு பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஆசீர்வாதம் அவர் பேர். அந்த பேர் சொன்னும்போது அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக அவருக்கு அண்ணன் கதாபாத்திரம் அசோகன் வருவார், அவ்வளோ இயல்பாக கிராமத்து பாஷை பேசி தனக்கேற்ற ஸ்லாங்கில் சூப்பராக அவர் கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணிப்பார். சொல்லுவார், என் தம்பி அந்த சகோதரன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், எங்கள் வீட்டுக்கு அவனுக்கு கனெக்ட் இல்லை, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி. அதான் ஒரு ஒருத்த வழக்கு வந்தால் ஒரு வீட்டில் பிரச்சனை வரும் இல்லையா, அது மாதிரி சூப்பராக அந்த டைலாகில் வரும். முக்கியமாக அவருக்கு உதவி செய்கிற மாதிரியும் ஒரு விஷயம் வரும். இன்னொன்று கரெக்டாக இவர் தான் அந்த சாட்சி விட்னஸ்க்கு கரெக்டாக பயன்படுற கேரக்டர் வந்து தேங்காய் சீனிவாசன்.
அவருக்கு பேர் வந்து வித்தியாசமா அவர் வச்சிருப்பாரு. அதை போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரிஞ்ச உள்ள கேஷ் பண்ணிருப்பீங்க என்ன பேர் வந்திருக்குன்னு. கதை போற போக்குல நம்ம நடுவில் சொல்லுவோம். அவர் தான் முக்கியமான கதாபாத்திரம் இந்த வழக்குக்கு. முக்கியமா இந்த கதை ஜெமினி கணேசன் கதாபாத்திரத்துக்கு தேங்காய் சீனிவாச கதாபாத்திரம் ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி வரும். கூட கனெக்டா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கனெக்டா மாதிரி வரும். இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். என்னன்னா இத்தனை பெண்களை அவர் பார்த்து ஒரு ஒண்ணு இல்ல சிம்பிள் தான் அந்த காலத்துல அப்படியே பாக்குறது சின்ன அது ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்றேன் இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன அட்ராக்ஷன். அதுல அடுத்த ஸ்டெப் போனோம் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி என்னெல்லாம் அவங்க கிட்ட அசெட் இருக்கோ அதெல்லாம் வந்து லபக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுது. அப்படி போக போக எத்தனை ஒரு நாள் தப்பிக்க முடியும் ஒரு தப்பு செஞ்சவன் அப்படி ஒரு வழக்கில் சிக்கனா அவனுக்கு தொடர்ந்த செந்தாமரை சூப்பரா காவல்துறை அதிகாரியோட அருமையா பண்ணிருப்பாரு. அவரு சென்டிமெண்டா கேபிசார் படத்துல எல்லாம் வந்திருக்காரு. ஒருவர் கிருஷ்ணராவ் அவருடைய கேரக்டர் பதிவு செய்யப்பட்ட விஷயம் அவருடைய கதாபாத்திரம் பேசுற டயலாக் எல்லாமே ரொம்ப நமக்கு டச்சிங்கா இருக்கும். அவர் பேசுற அந்த ஸ்டைல் அவருடைய ஸ்டைல் பழைய சீனியர்ஸ் நடிகர்கள் சொல்றல முக்கியமா நம்ம நாடகத்தில் பார்க்குறோம் மற்றும் நடைய நிகழ்ச்சி படத்தில் பார்த்த எல்லாருமே இதில் இடம்பெற்றிருப்பாங்க. முக்கியமாக ஜெயசுதா அவங்களுக்கு உலகநாயகன் கமல் சார் அவரை பற்றி பேசும்போது ஸோ இங்கே ஸ்பெஷலாக பேசலாம்னு ஒரு இடத்துல அதில் ஒரு முக்கியமான தோற்றமாக ஒரு கேரக்டருக்கு இவர் வந்து ஏமாத்துற ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரதர் மாதிரி வந்துட்டு முக்கியமான சீனில் வந்து அவர் அவங்க தனியாக விட்டு போனோடனே சில ரவுடிகள் சில தப்பு பண்ண வரும்போது இவர் காப்பாற்றுவார். இவர் தான் காப்பாற்றதையுமே இவர்கிட்ட வந்து ஒரு ஃபைட்டு. அதாவது ஜெமினி கணேசன் கூட குழந்தையாக நடித்த கமலஹாசன் வளர்ந்த பிறகு கதாநாயகன் நாயனா அப்படி ஒரு டெவலப் ஆகி கேபி சார் இயக்குநர் சில படத்தில் எல்லா படத்திலையும் வர்ற மாதிரி இருக்குது காப்பெல்லாம் நடந்தது இல்லையா. அப்படி இந்த படத்தில் ஒரு சீன் ஒரு ரோல் வரும்போது இவரோட சேர்ந்து சண்டை போடுவார். அந்த சண்டை சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ஜெமினி தான் அதில் ஜெயிப்பார். அப்புறம் கதாநாயகன் கமலஹாசன் மாதிரி அலாவுதீன் அற்புதம் படத்தில் அவர் இல்லைனா நடித்த ஜெமினி கணேசன் ப்ளஸ் ஹீரோவை நடித்த கமலஹாசன் ரஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் படத்தை எல்லாருமே கனெக்ட் ஆகிறாங்க பாருங்க. அதுதான் தமிழ் சினிமா. இவங்கெல்லாம் சொல்லும்போது இவங்க பேர் சொல்லாமல் ஒரு பிணைப்பு அவங்களுக்குள்ள ஒரு அண்டை அவரோட பாண்டிங் இருக்கும். அப்படி அந்த படத்தில் ஜெமினி கணேசன் இல்லை இவர் தலைவர் வந்து உலகநாயகன் கலக்கியிருப்பார். ஹீரோவாக அவர் வில்லனாக வந்து ஆப்போசிட்டில் வந்து கலக்கியிருப்பார். இந்த படத்தில் இவர் தோற்றுருவார். அந்த சீன் ஒரு தேவை அந்த கேரக்டர் வந்து இவர் லவ் பண்ணுற மாதிரி சீன் வரும். அப்படி போகும். ஆனால் கடைசியில் என்ன ஆகும் ஏமாத்திர கேரக்டர் தான் தெரிஞ்ச உடனே கோர்ட்டு வழக்கு விசாரணை சீனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டயலாக்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பேர் சொல்கிறேன் தேங்காய் சீனிவாச பேர் சொல்ற கனெக்ட் ஆகும் சொன்னா ஜானி வாக்கர். ஜானி வாக்கர் சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அது விஷயம் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேரை கடைசியாக இந்த படத்தில் அற்புதமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஜானி வாக்கர் ஜானி வாக்கர் எல்லாத்துக்கும் ஜானி வாக்கர். ஏன் அப்படி அந்த பேரில் தான் இவர் நடந்தது. அவன் தான் அப்படி அந்த உதவி செய்கிற ஒரு கேரக்டர் வந்து கடைசியாக அந்த ட்விஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது அது பண்ணது யாருன்னா தேங்காய் சீனிவாசன் அந்த கதாபாத்திரம் போது அது கரெக்டாக ரிலீஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ வேறு வழி இல்லை. ஆனால் வந்து சாட்சி கிடையாது. என்ன நடக்கும் குற்றவாளி தப்பிக்க தான் சாட்சி இருந்தால் மட்டும் தான் தண்டிக்க முடியும். இந்த லட்சுமி மேர் அவங்க கௌரவ தோட்டம் போது ஒரு பாட்டு சூப்பராக ட்ரெயினில் வருன்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு சீனாக ஓப்பனிங் அவங்க ஒரு கேரக்டர் வரும்போது இவர் ஓடி வருவார். இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போவாங்க. ஒரு பாட்டு வரும். இப்போ திடீர்னு ஒரு வேறு வழி இல்லாமல் இந்த பட்டியல் ஏறிடுவார். அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் அப்போ வந்து ஜெமினி கணேசன் கதாபாத்திரத்தை பார்த்து இவங்க லைக்கிற மாதிரி. ஆனால் லவ்லாம் வராது. இவங்களை ஏமாத்திர விஷயம்லாம் வராது. ஒரு ஒரு விஷயம் ஜட்ஜுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை கடைசியில் சூப்பராக அதை ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்க கரெக்டாக இதெல்லாம் பார்ப்பாங்க. இவனை நான் பார்த்துருக்கேன். இவங்க ஒரு விளையாட்டுக்கு இவங்களுடைய திறமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு வழக்கு என்ன நடக்குதுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக லட்சுமி கவனிக்கும் போது இந்த விஷயம் அந்த விஷயம் சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் வந்து கோர்ட்டில் உட்காருவாங்க பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே பூர்ண விஸ்வநாதன் லட்சுமி கேட்டு ஒரு வாக்கு விவாதம் நடக்கும். என்ன பண்ண போறீங்க வீட்டுக்குள்ளே கோர்ட்டை பற்றி பேசாத அதெல்லாம் சொல்லக்கூடாது அது ஒரு ரூல்ஸ் பிரகாரம் பேசக்கூடாது சொல்லும் போது இல்லை இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக என்ன நடக்கும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போதா இல்லையா ஒரு ஆர்வமாக கேட்கறது அதெல்லாம் படத்தில் சூப்பராக இருக்கும். எல்லாம் முடிஞ்ச ஒரு ஜெயிலிருந்து வெளியே வரும்போது அந்த சஸ்பென்ஸ் நம்ம அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை ரீமேக் மறுபடியும் பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வேற வேற செயலில் பண்ணாங்க. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ண நான் அவளை படத்தோட ரெக்கார்டு வந்து வேற லெவலு. இப்போ கூட பேசும்போது என் மன்னத்திரையில் அந்த படத்தை நான் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் இந்த இன்னைக்கு இந்த ஃபிளாஷ்பேக் சொன்னதால உங்களால் முடிஞ்சால் டைம் இருந்தால் சினிமா ரசிகர்கள் உங்களுக்காக தான் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை மறுபடியும் பாருங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. நீங்களும் உங்களுக்கு நம்ம நண்பர்கள் சினிமா விசிறிகளுக்கு ரசிகர் நம்ம இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த படத்தை பற்றி பேசிட்டு நான் அவன் இல்லை டைட்டில் மறுபடியும் சொல்கிறேன். நான் அவன் இல்லை டைட்டில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆன இந்த கதைக்கு. அதுக்கப்புறம் வேறு எந்த படத்துக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்டு காதல் மன்னன் அப்பாவே நடிக்கிற ஜெமினி கணேசன் வீரமா நடிக்கிற ஜெமினி கணேசன் இந்த படத்தில் பெண்களை வந்து திருமணம் பண்ணி ஏமாத்திட்டு போகிற கேரக்டர்னு ஒரு வரும். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா அவங்க ஒய்ஃப் கேரக்டர் வரும். அவங்களோட வந்து ஏமாத்தப்பட்ட கேரக்டர் ஒரே வீட்டில் அந்த வீட்டில் கண்டுபிடிச்சி வந்துருவாங்க. அங்கே நடக்கிற கான்வர்சேஷன்லாம் அவ்வளோ அமக்கலமாக இருக்கும். தேங்காய் சீனிஸ் உள்ளே வந்துருவார். இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதான்னு அவருக்கு ஒரு தள்ளாட்டம். அங்கிருந்து அவர் எப்படி எஸ்கேப் ஆகாரு அந்த சீப்பை சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பெரிய பெரிய எடுத்து வேலைன்னு சொல்லிட்டு ஏமாற்றிருப்பார். அந்த அந்த ஒரு கெட்டப் காட்டும் போது ஒரு பிரமிப்பு இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு ஒருத்தர் எப்படி ஏமாத்துறான் இதுக்கு வேறு வழியே இல்லைன்னா அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கதையை காமிச்சாங்க. அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் நம்ம நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. பொழுதுபோக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மாப்பிள்ளைன்னு ஒரு வந்தால் அவனை விசாரிக்கணும். அவனோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இறக்கப்படுவாங்க ஏமாற்றுவாங்கன்ற சூப்பராக சொன்ன படம் நான் அவன் இல்லை.